ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த அனதர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் ப்ளஸ் என்னோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது. ஆக்சுவலாக நான் ஒன் ப்ளஸ்லேருந்து வாங்குறது வந்து ஒன் ப்ளஸோட புல்லட் ஒயர்லெஸ் ஜி. இது வந்து புது எடிஷன், பேஸ் எடிஷன் இது. ஆக்சுவலாக இப்போது கரண்ட்டாக வந்து இதுதான் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு ஒன் ப்ளஸ்லேருந்து. இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டினரி, அது வந்து 4 மந்த் பிஃபோர் வந்து ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் ஜி, அது நார்மல். இது வந்து பேஸ் எடிஷன், இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிற ஒரு புது நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ருபீஸ். 2000 ருபீஸ்க்கு இது வாங்கலாமா, அந்த அளவு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா, பில் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க, பட் வந்து அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க ஹார்ட் ஒர்க் வந்து எந்த தான் போடணும். 5 ஹவர்ஸ் 6 ஹவர் கிட்டே வந்து அந்த 10 மினிட்ஸ் வீடியோக்கு நான் ஒர்க் பண்ணோம். அது மாதிரி வந்து வீடியோ எடிட்டிங் எக்கச்சக்கமான ப்ராசஸ் நிறைய இருக்குது. நான் முடிஞ்சளவு வந்து நான் இன்ன வரைக்கும் கேமரா கூட வாங்கலை, மொபைல் ஃபோன் வச்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் இதோட ஹார்ட் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவும் முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு லைக்கோ இல்லைனா வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியோ, வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுனால வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வரும்போது தான் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து வீடியோஸ் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணேன், 2000 ருபீஸு. இதோட சின்ன ஒரு அன்பாக்சிங் அண்ட் தெளிவான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம், ஹானஸ்ட் ரிவ்யூ தான், சரிங்களா. இப்போது இந்த பாக்ஸோட ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 2000 ருபீஸ்க்கு நிஜமாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் பிராண்டிங்கும் ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் ஜி பேஸ் எடிஷன் ரிவர் பிரெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பேக் சைடில் வந்து இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. பேஸ் பூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 17 hours ஆஃப் பேட்டரி லைஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். வாட் சார்ஜ் வச்சுருந்தீங்க, ஒன் ப்ளஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, 60 வாட்ஸ் சார்ஜர் டேஷ் சார்ஜர்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து 10 hour வரைக்கும் வந்து பேக்கப் டைம் கொடுக்கும். 10 மினிட்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணாலே ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் அப்போது சப்போர்ட்டடாக இருக்குது. கிளியர் அண்ட் ஸ்டேபிள் கால்ஸ் அப்படிங்கிறாங்க, வாய்ஸும் நல்லா கிளியராக இருக்கும் மைக்கில் நீங்கள் பேசிங்கன்னா மற்றவங்ககிட்ட ஆடியோ காலில். மேக்னெட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது. மேக்னெட்டிக் கண்ட்ரோல்னால் இயர்பட்ஸில் வந்து மேக்னெட் இருக்கும் ஒட்டிக்கிறதுக்காக. ஸோ இது கீழே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2119 கொடுத்துருக்காங்க, பட் இதோட ப்ரைஸ் வந்து 2000 ருபீஸ் தான். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மேலே இருக்கிற இது நீங்கள் தள்ளினீங்கன்னா கீழே வந்து இது இழுக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு இழுத்தீங்க அப்படின்னா வந்து சவுண்ட் யூ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது. அப்புறம் நம்ம இயர்பட்டோட அந்த எஜஸ் வந்து முன்னாடி இருக்குது. மேலே வந்து நம்ம ஃபீல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் பேக் சைடில் வந்து நமக்கு நம்மளோட நெக் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் எடுத்து வந்து சைடில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடில் வச்ச அப்புறமா வந்து உள்ளே என்ன இருக்குது வேறு அப்படின்னா வந்து நமக்கு சார்ஜ் ஃபார் 10 மினிட்ஸ் என்ஜாய் ஃபார் 10 hours அப்படின்னு சொல்லி அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது ஃபஸ்ட்டு எடுப்போம். இது எடுத்துட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து டைப் சி கேபிள் இருக்குது, ரெட் கலரு. இவங்க ஒன் ப்ளஸில் ரெட் கேபிள் தானே செம ஃபேமஸு. ரெட் கேபிளில் சின்னதாக வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க, இந்த நெக் பேண்டோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது தவிர வந்து இந்த ஆக்சசரி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. பட் நிஜமாக சொல்லுவேன், பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து. ஸோ நம்ம பேக்கிங்கில் முக்கியம் நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்மளோட மெயின் மேட்ரு. சரி ஓகே, நம்ம வந்து நம்மளோட நெக் பேண்டுக்கு வருவோம். சரி ஓகே, நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர், அந்த இயர் பீஸ்க்கு மட்டும் வர்ற ஒயருக்கு மட்டும் ரெட் கலர், சரிங்களா. அந்த ஒயரோட குவாலிட்டி கூட வந்து நல்லாவே இருக்குது, அற்புதமான குவாலிட்டி தான் வந்து அந்த ஒயருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு ஹை குவாலிட்டி ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து. சரி, நம்ம இப்போ வந்து நம்ம நெக் பேண்ட் வந்து ஒரு ஜூமில் பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒன் ப்ளஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, அது தவிர வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உள்ள பேட்டரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் பட்டன், சென்டர் பட்டன், கால் பிக்கப், இது பண்ணுறதுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்இடி லைட்டு.
அப்புறம் பின்னாடி வந்து நமக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க சின்னதாக. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சர்ப்ரைசிங் அப்படின்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைப் சி போர்ட்டுக்கு எந்த வகையான ஒரு கேப்பும் கொடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மேபி கோட்டிங் பண்ணியிருக்கலாம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு. கேபிளோட குவாலிட்டி ரெட் கலர்து நல்லாவே இருக்குது, லாங் லாஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேங்கிள் ஃப்ரீ, ஸோ ஒன்றுமே ஆகாது நமக்கு பார்த்தீங்கன்னா. இதோட மெயின் விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ நெக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து இது போடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு ஆக்சுவலாக இல்லை, நல்ல ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு டிசைனுக்காகவே ஒரு தம்ஸ் அப் ஒன் ப்ளஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மேக்னெட்டிக் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஒன்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒன்றா ஒட்டியிருக்கும் போது இது வந்து ஆஃப் மோடில் இருக்குது. இது நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணோம் ப்ரெஸ் பண்ணோன்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது நீங்கள் ரெண்டுத்தையும் பிரிச்சிங்கன்னா ஆன், மேக்னெட்டை ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா ஆஃப், அவ்வளோதான். இதுக்கு தனியாக நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுவும் ஒரு நல்ல விஷயம், புதுசாக தான் இருக்குது. நான் மற்ற இதுலேயும் வந்து மேக்னெட்ஸ் இருக்குது, பட் அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்ததில்லை. பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து ஆக்சுவலாக ஆன் ஆஃப் ஆகும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, இதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசலாம். அதான் வந்து ரொம்பவே ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா, நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் செம்மையான ஒரு சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. பேஸ் லெவல் அல்டிமேட்டாக இருக்குது, கிளியர் சூப்பராக இருக்குது, சவுண்டோட கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதில் இன்னும் மெயின் விஷயம் என்னென்னா வந்து ஒவ்வொரு சவுண்டும் வந்து தெளிவாக நம்மளால் வந்து கேட்க முடியுது. பேக்ரவுண்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. வோக்கல் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் நினச்சதை விட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதோட குவாலிட்டி சவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் ரெட்மியோட ஹெட்ஃபோன்ஸ், போட்டு, எம்ஐ, அப்புறம் ஸ்கல் கேண்டி, ஜேபிஎல் இதில் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பட் இது ஒரு வேறு லெவலான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஹானஸ்ட் ஒப்பீனியனு. பேஸோட லெவல் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் வந்து லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு லவுட்னஸ்ஸு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபுல் வால்யூம் வச்சேன் அப்படின்னா நான் நல்லா கேட்க முடியல, அவ்வளோ லவுட் இருக்குது. அதில் கூட ஃபுல் வால்யூமில் கூட வந்து எந்த வகையான ஒரு டிஸ்டார்ஷனும் வந்து நான் பார்க்கவே இல்லை. சவுண்டு அவ்வளோ தெளிவாக கிளியராக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் வந்து நிஜமாக வந்து ஒன் ப்ளஸ் செம்மையான ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, நெக் பேண்டு. ஏன்னா வந்து இப்போது நம்ம 5000 ரூபா 10000 ரூபாலாம் இருக்குது நமக்கு ஹெட்செட்டு ஆப்பிள் இருக்குது. ஏன் இதுலேயே ஒன் ப்ளஸ்லேயே வந்து நமக்கு ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது. அது வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் வந்து என்னோடய சஜஷன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இதில் லோ லேட்டன்சி மோட வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், பப்ஜியை வந்து ஒரு ஒயர்டு ஹெட்செட்டில் போட்டு ஃபஸ்ட்டு விளாட்னேன். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் போட்டு அதே கேம் அதே மோடு வச்சு விளாட்னேன். ஏன்னா வந்து லோ லேட்டன்சி மோடு கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ஒயர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போகிறது. ஹானஸ்ட்டு நான் சொல்கிறேன் இருக்கிறது. ஒயரோட இது கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹாஃப் செகண்ட் பின்னாடி தான் இருக்குது சவுண்டு. லோ லேட்டன்சி மோடு இருந்தாலும் வந்து ஒரு ஹாஃப் செகண்ட் தெரியுது. கன்னு ஏம் பண்ணி நான் ஷூட் பண்ணும்போது ஒயர் ஹெட்செட் போட்டு அப்படின்னா வந்து கரெக்டாக நான் ஃபிங்கர் அந்த பட்டனில் டேப் பண்ணும்போது அந்த சவுண்டு கரெக்டாக வருது ஷூட்டிங்கில். இது வந்து ஒரு ஹாஃப் செகண்ட் பின்னாடி தான் எடுக்குது. ஸோ அது நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன். அடுத்தது இதில் வேறு ஏதாவது கான் இருக்கா அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி ஒன் ப்ளஸோட இதே மாடலில் உங்களுக்கு 4 மந்த்ஸ் முன்னாடி வித்தவுட் பேஸ் எடிஷன் நார்மல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் ஒயர்லெஸ் ஜீல வந்து நார்மல் எடிஷனில் வந்து குயிக் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் வந்து இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா வந்து ரெண்டு டிவைஸ் நம்ம அட் அ டைமில் கனெக்ட் பண்ணலாம். அந்த ரெண்டு டிவைஸில் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிவைஸ் சவுண்டு தான் நமக்கு கேட்கும். வேறு டிவைஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு பட்டன் டேப் பண்ணாலும் போதும், ரெண்டாவது டிவைஸ்க்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நமக்கு இதில் கிடைக்காது. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து ஒன் ப்ளஸ் யூசர்ஸ்க்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஏன்னா வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரே டிவைஸ் இது.
கனெக்ட் பண்ணிக்கும் போது நான் லேப்டாப் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னா வந்து ஒரே பட்டனில் லேப்டாப்போட வாய்ஸ் டக்குன்னு வந்துடும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் ஜியில் வந்து 20 hours பேக்கப், பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேஸ் எடிஷனால் ஒருவேளை அந்த பேக்கப் டைம் 3 hours வந்து கம்மி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இதில் வந்து உங்களுக்கு 17 hours பேக்கப் டைம் கிடைக்கும், அதில் வந்து உங்களுக்கு 20 hours கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 hours கிட்ட வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஒருவேளை இது பேஸ் எடிஷனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சார்ஜ் இழுக்கிறதுனால ஒரு 3 hours கம்மியாக இருக்குமா, அது என்னென்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோஃபோனோட குவாலிட்டி, கால் குவாலிட்டி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நிறைய கால் பண்ணி பேசினேன். பேசின வரைக்கும் ஆப்போசிட்டில் வந்து செம்ம கிளியராக இருக்க சவுண்ட் அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. நானும் வந்து மற்றவங்களோட ஆடியோ வந்து கேட்கும்போது வந்து நல்லவே ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ கால் குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு மெயின் விஷயம் வந்து நான் இப்போது சாம்சங் கேலக்ஸி F41 வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஃபோனில் வந்து டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி F41 M31 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோனில் வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணி டால்பி அட்மாஸ் ஆன் பண்ணி டால்பி அட்மாஸோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்னா 2000 rupees வந்து நிஜமாக சொல்கிற பைசா வசூலுங்க. நீங்கள் பெஸ்ட்டான ஹெட்ஃபோன் நல்ல ப்ராண்டில் நல்லா உழைக்கணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக இந்த ஹெட்செட் நீங்கள் போகலாம். குயிக் ஸ்விட்ச் எனக்கு ஒரு தெரிஞ்ச வரைக்கும் குயிக் ஸ்விட்ச் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. இதுக்கு ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறதுனா வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு 10 seconds ஆகுமா இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு டிவைஸ்க்கு. ஸோ எனக்கு அது ஒரு ட்ராபேக்காக தெரியல. இதோட சவுண்ட் குவாலிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸோட இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஏற்கனவே ஜி வச்சுருக்கீங்க ஒயர்லெஸ் ஜி, அதுலேருந்து இது அப்கிரேட் பண்ணும் அப்படின்னா வந்து அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வர்த்து கிடையாது. புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வந்து 2000 இது வர்த்தான ஒரு டிவைஸாக கன்ஃபார்மாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நான் நினச்சதில் செம்மையாக இருக்குது. இது வந்து என்னோட டேட்க்கு கொடுத்து கேட்க சொன்னேன். கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானே எடுத்துக்கிறேன்ப்பா, நீ இன்னொன்று புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரெண்டு வாங்குறதில் தப்பு இல்லையே, இன்னொன்று கூட வந்து ஆர்டர் பண்ணிக்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் எதுவும் கேஷ்பேக் ஆஃபர் எதுவும் கிடையாது. 2000 rupees ஃபுல்லாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு கான் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இது டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்குது. நார்மலாக நான் எதாவது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா வந்து 1-2 இல்லைனா 3 days வந்துடும். இது வந்து எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு 1 week ஆச்சு நான் ஆர்டர் பண்ணி. ஸோ டெலிவரி டேட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது, அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த ஹெட்ஃபோனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.